தொடர்ந்து என்ன மாதிரியான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க பாத்துட்டு இருக்க வீடியோ கீழே வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு ரெட் கலர் ஒரு பட்டன் இருக்கும். சோ அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சோ கிளிக் பண்ணவங்க ஒரு பெல் சிம்பிள் கிரியேட் ஆகும். சோ அந்த பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க. நேற்று நடந்த ஆஸ்திரேலியா மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையேயான போட்டியில் ரோஹித் சர்மா, சிகர் தவான், விராட் கோலி, ஹர்திக் பாண்டியா ஆகியோரின் அதிரடியில் இந்திய அணி 352 ரன்கள் குவித்து 36 ரன்கள் வித்தியாசத்தில் அபாரமாக வெற்றி பெற்றது. இந்த போட்டியின் போது இந்திய கேப்டன் விராட் கோலியின் செயலால் ஒட்டுமொத்த ரசிகர்களும் மனம் நெகிழ்ந்து போய்விட்டனர். அதிலும் விராட் கோலி எதிரணி வீரருக்காக போராடியிருக்கிறார். ஸ்டீவ் ஸ்மித் மற்றும் டேவிட் வார்னர் இருவரும் பந்தை சேதப்படுத்திய காரணத்தால் ஒரு வருடம் கிரிக்கெட் விளையாடாமல் இருந்தனர். மீண்டும் இவர்கள் இப்போது அணியில் இடம் பிடித்து விளையாடினாலுமே கூட இன்னும் ஸ்டீவ் ஸ்மித் பந்தை கேட்ச் பிடிக்கும் போது ஃபீல்டிங் செய்யும் போதும் ரசிகர்கள் ஸ்மித்துக்கு எதிரான விமர்சனங்களையும் கருத்துக்களையும் செயல்களையும் தான் செய்து வருகிறார்கள். நேற்றைய போட்டியில் ஸ்டீவ் ஸ்மித் ஃபோர் லைனில் நின்று பந்தை பிடித்தார். அப்போது இந்திய ரசிகர்கள் அமைதியாக உட்கார்ந்திருந்தனர். அப்போது விராட் கோலி ரசிகர்களை நோக்கி கை காட்டி, ஏன் அமைதியாக உட்கார்ந்திருக்கிறீர்கள்? எதிரணி வீரராக இருந்தாலும் சப்போர்ட் செய்யுங்கள் என்று ஸ்டீவ் ஸ்மித்துக்கு ஆதரவாக குரல் கொடுத்துள்ளார். இந்த விஷயம் இந்திய ரசிகர்களை மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலிய ரசிகர்களையும் சேர்த்து நெகிழ வைத்துள்ளது. ஸ்டீவ் ஸ்மித்தும் விராட் கோலியிடம் கை கொடுத்திருப்பார். ஸ்டீவ் ஸ்மித்தும் நல்ல வீரர்தான். அவரை விராட் கோலியுடன் ஒப்பிட்டு பேசுவார்கள். அது போன்ற ஒரு சூழலில் இதுதான் ஒரு நல்ல கிரிக்கெட் வீரருக்கு அடையாளம் என்று விராட் கோலிக்கு ரசிகர்கள் பாராட்டுகளை கூறி வருகிறார்கள். சரி, இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம சேனலில் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை மட்டும்தான் தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணது பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரையும், அதையும் கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம சேனலில் போடுற வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம்.